هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. நோன்பு பிடிப்பதற்காக சஹர் நேரத்திலிருந்து சஹர் செய்யக்கூடிய ஒருவர் அந்த நேரத்திலே உட்கொள்ளக்கூடிய உணவு பானங்களை அவர் உணவருந்து ஆரம்பித்து விட்ட நிலையிலே தற்செயலாக அந்த நேரத்தில் அதான் சொல்லப்படும் என்றால் தான் உண்ண ஆரம்பித்த அந்த உணவை முழுமையாக அதான் சொல்ல ஆரம்பித்ததன் பிறகும் அதனை சாப்பிட்டு முடிப்பதாக குறிப்பிடுகின்றார். இவ்வாறு செய்வதற்கு தீனிலே அனுமதி இருப்பதாக நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஹதீஸின் மூலம் கேள்விப்பட்டிருப்பதாகவும், அது எந்த அளவிற்கு சரியானது, அதன் விவரம் என்ன என்று அடுத்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ரமபான் மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாட்களில் இந்த சட்டம் படைத்த அல்லாஹுக்கோ முறையாக முற்றிலும் அடிபணிந்து நடக்க விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது அவசியமாக இருக்கின்றது. நோன்புடைய நேரம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃபஜ்ர் என்ற பகல் ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்ப நேரம், தொழுகை அந்த நேரத்திலே இடம்பெறுவதால் தொழுகைக்குரிய அதானும் அந்த நேரத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த ஃபஜ்ர் முதற்கொண்டு சூரியன் மறைய ஆரம்பித்து அது மறைந்து முடிகின்ற போது மகரிபுடைய அந்த நேரம் நாம் அனைவரும் அறிந்தது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நேரம் உண்ணாமல் பருகாமல் கணவன் மனைவி ஒன்று கூடாமல் மிக விசேடமாக அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியங்களிலுமிருந்து விடுபட்டு நடக்கின்ற இந்த நோன்பு. இந்த நோன்பை நோட்பதற்காக ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாக உணவு அருந்துவதென்பது இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சுன்னாக்களிலே ஒன்றாகும். இவ்வாறு அந்த சஹர் நேரத்திலே உணவு உண்ணுவதற்கு ஒவ்வொருவரும் தனக்கு எந்த அளவு நேரம் தேவை என்பதை கணிப்பிட்டு அதற்கேற்றவாறு ஃபஜ்ருடைய இந்த நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அந்த சஹருடைய உணவை நாம் முடித்துக் கொள்வதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். இருந்தாலும் இதிலே சற்று தாமதங்கள் ஏற்படுவதென்பது இயற்கையிலே அது நடக்கக்கூடிய ஒன்று, எவருமே அதனை மறுக்க முடியாது. இந்த நிலையில் சஹருடைய உணவை அருந்திக் கொண்டிருக்கும் போது தற்செயலாக அதான் சொல்லப்பட்டு விட்டால் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்திலே இவ்வாறு தற்செயலாக நடக்கின்ற சம்பவங்கள் ஏற்படலாம் என்பதை அனுசரித்து நாங்கள் உண்ணுவதற்கு எடுத்துக்கொண்ட உணவு அதனை அப்படியே சாப்பிட்டு முடிப்பதற்கு நிச்சயமாக நபி அலைஹி ஸல்லத்து வஸலாம் அவர்கள் அனுமதி தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த அனுமதி அல்ல, படைத்தவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கின்ற மனித புனிதராகிய நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்
படைத்த அல்லாஹுடைய சட்டத்தை தங்களுடைய வார்த்தைகளிலே அதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். சுனன் அபூதாவூத் உட்பட முஸ்னத் அஹமத் போன்ற பல்வேறு நூல்களிலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். இமாம் அபூதாவூத் அவர்கள் கையிலே பாத்திரம் இருக்கின்ற நிலையில், உணவு தட்டு இருக்கின்ற நிலையிலே அதானே செவிமடுப்பவர் பற்றிய பாடம் என்று தலைப்பிடுகின்றார்கள். அதிலே 2350 இலக்கம் இட்டு இமாம் அபூதாவூத் அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற ஹதீஸ், உங்களுடைய கையிலே இவ்வாறு பாத்திரம் இருக்கின்ற நிலையில் அதான் சொல்லப்பட்டு விட்டால், அந்த பாத்திரத்திலிருந்து உங்களுடைய தேவையை முடித்துக் கொள்ளும் வரைக்கும் அதனை வைக்க வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வரம்பு மீறிவிடக்கூடாது, வீண் விரயத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே பொடுபோக்கு காட்டக்கூடாது. வளமையிலே ஒரு முஸ்லிம் சஹர் நேரத்திலே சாப்பிட்டு உணவை சாப்பிட்டு நோன்பு பிடிக்க விரும்புகின்ற ஒருவர் தன்னுடைய உணவை உண்ணுவதற்கு தேவையான அளவு நேரம், அந்த நேரத்தை வைத்து தன்னுடைய ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் உணவை உண்ண ஆரம்பிக்க வேண்டும். இன்றைய காலங்களில் நேரங்களை மிக துல்லியமாக கணித்து அதனை அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆனால் நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த நேரங்களை உங்களால் சரியாக கணிக்க முடியாது, அல்லாஹ்தான் கணிக்கின்றான் என்று அன்றைய காலத்திலே அல் குர்ஆன் மூலம் நபி அவர்களுக்கு சொன்னான். எப்படியோ இன்றைய காலத்தில் மிக துல்லியமாக அந்த நேரங்களை அறியக்கூடிய நாம், ஃபஜ்ர் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் உணவு பானங்களை குடித்து நாம் பூரணப்படுத்திவிட வேண்டும், அதனை வளமையாக கொள்ள வேண்டும். தற்செயலாக சில நிமிடங்கள் தாமதமாகி உணவு உட்கொண்டிருக்கின்ற போது கையிலே பாத்திரத்தை வைத்து அல்லது மேசையிலே பாத்திரத்தை வைத்து நாம் பீங்கானிலே சாப்பிட்டுக் கொண்டிருப்போம், அல்லது டீ போன்றவற்றை நாம் குடித்துக் கொண்டிருப்போம். எந்த பாத்திரத்தில் நாம் உணவு உண்கின்றோமோ அல்லது அருந்துகின்றோமோ அதிலே நாம் உண்ணுவதற்காக குடிப்பதற்காக எடுத்துக்கொண்டதை முடிக்காத வரையில் அந்த பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். இது மிகவும் அறிவுபூர்வமானது. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் அழகாக காட்டப்படுகின்ற சட்டங்களிலே இதுவும் ஒன்றாகும். எனவே இவ்வாறு சஹர் செய்யும்போது நாம் உணவை ஆரம்பித்து இடையிலே அதான் கேட்கலாம், அல்லது ஒரு சிலர் இவ்வாறு உண்டதன் பிறகு தேநீர் போன்றவற்றை அருந்துகின்ற பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள், உணவு அருந்தியதன் பிறகு சில பழங்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி அது உணவாக இருந்தாலும் சரி, பானமாக இருந்தாலும் சரி, உண்ணுவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த உணவு, பருகுவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த பானம், இதனை பருகிக் கொண்டிருக்கின்ற உண்கின்ற அந்த நிலையிலே அதான் சொல்லப்பட்டால் இடையிலே அதனை வைக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. உண்ணுவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணவை, அந்த பாத்திரத்தை குடித்து முடிப்பதற்கு இவ்வாறு நபி அவர்கள் அழகாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே சுருக்கம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சஹருடைய உணவை நாம் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். தற்செயலாக அவ்வப்போது சில நேரங்களிலே உணவை உட்கொண்டிருக்கின்ற போது, பானத்தை குடித்துக் கொண்டிருக்கின்ற போது அதான் சொல்லப்பட்டு விட்டால் இடையிலே அந்த பானத்தை வைத்துவிட்டு அதனை வீணாக்குவது இஸ்லாமிய வழிமுறையும் அல்ல. குடிப்பதற்காக உண்ணுவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணவு, அந்த பானம், அதனை மட்டும் குடித்து முடிப்பதற்கு, உண்டு முடிப்பதற்கு இஸ்லாத்திலே இவ்வாறு தெளிவான அனுமதி இருக்கின்றது. இஸ்லாமிய சட்டங்களிலே நாம் பொடுபோக்கு காட்டவும் கூடாது. அதே நேரத்தில் வரம்பு மீறி கடுமையை கையாண்டு
உணவுகளையும் வீண்வரையும் செய்து நமக்கு அவசியம் என்று கருதிய அந்த உணவை சாப்பிட முடியாத அளவிற்கு சட்டத்தை பிழையாக விளங்கிக் கொள்ளவும் கூடாது. இதுதான் அந்த சக செய்வது. அதிலே நாம் எடுத்துக்கொண்ட உணவை உண்டு முடிப்பதற்குரிய அந்த தெளிவான வழிகாட்டல்களாகவும் அல்லாஹ்வை அஞ்சி அவனது திருப்திக்காக அவனது சட்டங்களை பேணி இறுதி வரைக்கும் முஸ்லீமாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியம் இம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.